கருகு போடுறோம், ரெண்டு மூணு மிளகு ஒரு மிளகு ரெண்டு மிளகு போடுறோம், சீரகம் கொஞ்சம் போடுறோம், சுடு தண்ணியில் போட்டு வச்சுட்டா கூட போதும், கொதிக்க கூட வைக்க வேண்டியதில்லை. வெச்சு அருகு, மிளகு, துளசி, வெற்றிலை இதை போட்டு ஒரு மண் குவளையில் வச்சுக்கலாம் அல்லது செப்பு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு குடிச்சு பாருங்கள், எல்லாம் சரியாயிடும், எல்லாம் பரிபூர்ணமாக அத்துணை கழிவுகளும் வெளியே போயிடும். அங்கே ஆனைமலைக்கு வரக்கூடியவர்கள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 7:30 மணிக்கு அங்கே இருந்தால் ஒரு 3 hours இந்த கிளாஸ் நடக்கும். டாப் டு பாட்டம், எந்த இடத்துல எந்த பிரச்சனை இருந்தாலும் அதை உடனடியாக மருந்தே இல்லாமல் தான் ஃபஸ்ட்டு தீர்க்கிறது. எங்களுடைய இதுவும் மருந்து கொடுப்பதல்ல, மருந்து இல்லாமலேயே நாம் முதலில் எப்படி குணமாக முடியும் அதை சொல்லி தருவோம். பிரபஞ்சத்தில் இருக்குது, அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில் இருக்கிறது. அப்ப அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் சரிசமமாக இல்லை என்றால் நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பு 5 சக்திகளும் சமநிலையில் இல்லை என்றால் அதற்குரிய கோளாறுகள் வந்துடும். ஒன்று ஏறனா ஒரு பிரச்சனை, ஒரு காற்றுன்னு வச்சுக்கங்களேன், காற்று சக்தி பிராணசக்தி அதிகமாயிட்டா மூச்சிறைப்பு நோய்கள், பிராணசக்தி குறைஞ்சிருச்சுன்னா இழப்பு வகை நோய்கள். இப்போ இந்த பஞ்சபூதம் இல்லைன்னா உலகத்தில் ஒன்றுமே இல்லைங்க. இந்த 5 சமநிலையில் வச்சுக்கிட்டோம்னா எந்த நோயும் வராது, வந்த நோய் ஓடிவிடும். அந்த டெக்னிக்கை அன்னைக்கு கொடுக்குறோம். அந்த டெக்னிக்கை அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை விடாமல் அன்றிலிருந்து இன்று வரை கொடுத்துட்டு வர்றோம். ஆனால் வர்றவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, 12 மணி 1 மணி கிளாஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வர்றாங்க. அதான் வள்ளலார் சொன்னார், கடைவிரித்தேன் கொள்வாரில்லை. என்ன சொன்னாலும் நம்ம அந்த நேரத்துக்கு வாங்கன்னா அன்னைக்கு ஒரு நாள் தான் அந்த கிளாஸ் நடக்கும், வாரம் முழுவதும் எல்லாம் பண்ணுறோம், அந்த ஒரு நாள் மட்டும் வகுப்பு நடக்கும். ஆனால் அந்த வகுப்புக்கு இப்போ 100 பேர் 150 பேர் வந்துடுறாங்க. ஆனால் அதை எடுத்தாலே போதும், மருந்தே வாங்க வேண்டான்னு சொல்கிறேன். இதை அந்த பயிற்சிகளை எடுத்துக்கொண்டாலே உச்சி முதல் பாதம் வரை வர்மங்களை இயக்கிறது, ரொம்ப காலை தூக்கி அப்படி போடு, இந்த கையை தூக்கி இப்படி போட்டு, அப்படியெல்லாம் கொடுமை அல்ல. படுத்துக்கிட்டே உக்காந்துக்கிட்டே எளிமையாக என்ன பண்ணலாம், அந்த டெக்னிக்ஸை தான் கொடுக்குறோம். அதை வந்து ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் தெரிந்து கொண்டு நீங்கள் ஒரு 100 பேர்த்துக்கு ஆலோசகராக, நீங்கள் ஒரு 100 பேர்த்துக்கு மருத்துவராக மாறணும். அதுதான் எங்களுடைய, நாங்கள் வந்து வி ஆர் நாட் பிஸ்னஸ் பீப்புள், பிஸ்னஸ் பண்ணுறவங்கள அல்ல. இதை பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தால் எந்த டெக்னிக்கும் உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. அம்மா நிறையா சொல்கிறாங்க, ஐயா நிறையா சொல்கிறாங்க, அதை விட ஐயா நிறையா சொல்கிறாங்க. வி ஆர் நாட் டூயிங் எனி பிஸ்னஸ் இன் திஸ் ஃபீல்டு. நாங்கள் என்ன சொல்கிறோம் அதை நீங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணால் 100% வெற்றியை நீங்கள் பெற முடியும். ஆகவே அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில் இருக்கிறது என்பது சித்தன் வாக்கு. அண்டத்தில் உள்ள பஞ்சபூத ஆற்றலை சமநிலையில் வச்சுக்கணும். சமநிலையில் வச்சுக்கிட்டோம்னா இப்போ உதாரணத்துக்கு காற்று சக்தி சொன்ன, அதிகமானா என்ன ஆகுது, குறைஞ்சா என்ன ஆகுது, இது ஒன்று தான் சொல்லியிருக்கேன், ஆனால் நிறைய இருக்குது, பிளட் ப்ரெஷர் முதல் கொண்டு அதுதான் காரணம். அதே போல் நீர் சத்து அதிகமாகிட்டா என்ன ஆகும், காலெல்லாம் வீங்கிக்கும், தலையெல்லாம் வீங்கிக்கும், குமிஞ்சிட்டு அப்படி நிமிர முடியாது, டாய்லெட்டில் போய் உட்கார்ந்தா எந்திரிக்க முடியாது, கால் புசுன்னு வீங்கிக்கும், சிறுநீரக கோளாறு வந்துடும். இப்போ நீர் சக்தி அதிகமாயிட்டா இது குறைஞ்சு போயிடுச்சுன்னா ரத்தத்தின் அளவு குறைஞ்சு போயிடும், செரிமானம் இல்லாமல் போயிடும், சாப்பிட்டது அப்படி உடனே வெளியே வர ஆரம்பிச்சிடும். இந்த பஞ்சபூத ஆற்றலை சமநிலைப்படுத்தி வச்சுக்கொள்ளக்கூடிய டெக்னிக்கு அங்கே கொடுத்துட்ருக்கோம். அவசியம் ஒவ்வொருவரும் ஞாயிற்றுக்கிழமை வாய்ப்பு கிடைத்தால், கட்டணம் ஏதும் இல்லை, உணவு, தங்குமிடம், மருந்துகள் ஏராளம், நாங்கள் கொடுக்குற மருந்துகளை இன்னைக்கு வரைக்கும் ஃப்ரீயாக தான் கொடுத்துட்ருக்கோம். கடையில் வாங்குறதுக்கு மட்டும்தான் கட்டணம், மற்றது இதுவரைக்கும் யாருக்கிட்டையும் நாங்கள் பண்ண வாங்கலை. ஸோ அந்த மாதிரி இலவசமாக தான் உங்களுக்கு கொடுக்குறோம். இரு கரம் கூப்பி ஒவ்வொருவரையும் பணிந்து கேட்டுக்கொள்கிறேன், வாருங்கள். அல்லது ஐயா ஏற்பாடு செய்கின்ற போது அந்த இடத்துக்கும் வந்து இந்த டெக்னிக்ஸை சொல்லித் தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். பயன்படுத்தி கொள்ளுங்கள், பயனடையுங்கள், நீங்கள் மற்றவர்களுக்கும் பயனடைய செய்வதற்கு உதவி செய்யுங்கள். அதாவது அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில் இருக்கிறது. இது பிண்டத்தில் மட்டும் சமநிலை இருந்தால் பத்தாதுங்க, நம்ம வசிக்கக்கூடிய இடத்திலும் சமநிலையில் இருந்தால் எந்த எதிர்மறையும் வேலை செய்யாதுங்க.
பில்லி, சூன்யம், காத்து, கருப்பு, செய்வினை, ஏவல் எதற்கும் இடமில்லை. இந்த பஞ்சபூதத்தினுடைய மந்திரங்கள் அவ்வளவு வலிமை வாய்ந்தது. நான் ரெண்டு எழுத்து தான் மந்திரம். மந்திரம் எழுதுறது எப்படின்னா கடைசி இரண்டு எழுத்து வச்சு தான் அந்த காலத்தில் மந்திரம் எழுதினார்கள். நிலம் கடைசி இரண்டு எழுத்து என்னங்க? இது இப்படி சொல்லக்கூடாது, அப்படி சொல்லணும், அப்படி சொல்லணும். ஆகாஷ் எஸ்கெச்சில் முடியுது. அப்போ கடைசி இரண்டு எழுத்து ஹம், மகர ஒற்று தான். எஸ்கெச்சில் முடிஞ்சா என்னது? இப்படியா சொல்றதுங்க? எப்படி சொல்லணும்? ஹம். அடுத்தது ஐயா சொல்லுவாங்க வசியம், வாசியம், அது காற்று. ஆகாயத்திற்கு ஹம் சொன்னோம், நிலத்துக்கு லம் சொன்னோம், ஆகாயத்திற்கு ஹம். ஆகாஷ் எஸ்கெச் ஹெச்சில் முடியறதுனால ஹம். அடுத்தது வசியம், கடைசி ரெண்டு எழுத்து என்னங்க? எம். எப்படி சொல்லணும்? எம். எமன் உருண்டு பயந்து ஓடிடணும். ஐயோ, நமக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு ஆள் இங்க உட்காந்துருக்கானப்பா அப்படின்னு சொல்லி போகணும். அடுத்தது அடுத்தது என்னங்க? நெருப்பு. நெருப்புக்கு வடமொழியில ஜுரம்னு பேரு. கடைசி ரெண்டு எழுத்து ரம்முன்னா இங்க ஆண்கள் பக்கம் வேற மாதிரி சத்தம் கேட்கு. அந்த ரம்ம இல்லைங்க. அதுவும் ரொட்டீன் யூஸ் ஆஸ் மெடிசின். ஓகே, மிலிட்டரியில கொடுக்குறாங்கன்னா ஏன் கொடுக்குறாங்க? Routine use as a medicine. அதான் RUM. அதை விட்டுலாம் நம்ம இங்கேக்கு வந்துடும். ஜுரம் எப்படி சொல்லணும்? நல்ல பலத்த குரலில் சொல்லுங்க, அப்படி சொல்லணும். அடுத்தது தண்ணீருக்கு வடமொழியில் திரவம். கடைசி இரண்டு எழுத்து நல்லா சொல்லுங்க ஐயா. பம். இப்போ ஒரு வீட்டில் எதிர்மறை இருக்கு, பில்லி, சூன்யம், காத்து, கருப்பு, தூக்கம் வரல, என்ன போட்டு அதை அழுத்துதுங்க, இது இழுத்து இதுக்குதுங்க, எனக்கு தூக்கம் வரலைங்க, எப்படி சொல்லணும்? ஒன்றுமே பண்ணக்கூடாது. இப்படி உட்காந்துக்கிட்டு யாராவது மனம் பேதலிச்சிருந்தாலோ அல்லது புத்தி பேதலிச்சிருந்தாலோ அல்ல, இவருக்கு காற்று கருப்பு என்ற ஒன்று இல்லை இருக்குமாக நினைத்து கொண்டாலும் எனக்குள்ள ஒரு சக்தி இருக்குதுன்னாலும் நீங்க என்ன பண்ணும்? லம் ஹம் யம் ரம் பம் 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 பம். வருமா? வருமா? ஏங்க தமிழர் வீர நெஞ்சக்காரங்க, இதை நீங்க சொல்லி பாருங்க, வீட்டில் சொல்லி பாருங்க. ஒவ்வொருவருக்கும் அந்த ஆற்றல் உண்டு, வெளிக்கொண்டு வர்றதில்ல. சொல்லி வீட்டில் சொல்லி பாருங்க ஐயா. இந்த ஈர இது வந்து என்ன சொல்லணும் தெரியுமா? முன்னாடி ஓம் போட்டுக்கணும், அவ்வளவுதான். ஓம் காரம் எதுக்குன்னா, இந்த ஓம் அப்படிங்கிறது பிரணவ மந்திரம். இதைத்தான் நம்ம இங்க காலேஜ்ங்கிறோம், பக்கத்துல கோலேஜ். நம்ம லாரிங்கிறோம், லோரி. ஆ ஓவா மாறுறதும் ஓ ஆவா மாறுறதும் இயல்பு. ஆனா இங்கிருந்து தான் எல்லாம் போச்சு. மகாமதம், அதான் மகமது. மகாமதம் அதான் இங்கிருந்து போனதுதான். அதெல்லாம் பாருங்க, ஹிந்தி மாதிரியே இருக்கும். இந்தியாவில் தோன்றிய ஹிந்தி தான் அந்த அரபு நாட்டில் பேசக்கூடிய உருது. எல்லாமே பாருங்க. ஓம் ஆமீன். இன்னொருத்தர் ஆமீன். திருச்செந்தூருக்கு வந்தாங்க. சூரசம்ஹார விழா நடந்தது. அதுல வந்து பார்த்தாங்க, சூரனை சம்ஹாரம் பண்ற போது நம்ம எல்லாம் என்ன சொல்லுவோம்? ஒண்ணுதான் சொல்லுவீங்களா? அரகர் 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 அரோஹரா. அவங்க பார்த்தாங்க, ஆஹா ரொம்ப நல்ல டெக்னிக்கா இருக்குது, யூஸ் பண்ணா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் சாமி, ஸ்தோத்திரம். அதுல ரெண்டு மூணு பிரிவு. ஸ்தோத்திரம் சாமி, ஸ்தோத்திரம் சாமி, ஸ்தோத்திரம் சாமி. முடிஞ்சதப்பா, எங்கிருந்து திருடனாங்கன்னு தெரியுதா? இப்ப நம்ம சொன்னோம்னா அவங்கிட்ட இருந்து நம்ம வாங்கிட்டு தான் நினைக்கிறோம். நம்ம எப்பேற்பட்ட ஆள் பாத்தீங்களா? இயற்கையான உண்மையை நான் சொல்றேன், இது ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அல்லேலூயா இருந்து எப்படி வந்தது பார்த்தாங்க, ரொம்ப பிடிச்சது. அரகர் 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 அரோகரா, அதுல பக்தி பரவசத்துல கையை தட்டிட்டாங்க. அரகர் 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 அரோகரானா பார்த்தான் இவன். வேற எப்படி நமக்கு என்ன வேர்டு பயன்படுத்தலாம் யோசனை பண்ணா. ஸ்தோத்திரம் சுவாமி, ஸ்தோத்திரம்னா. ரெண்டாவது அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. முடிஞ்சது.
இதெல்லாம் இப்போ அவங்க வசம் ஆயிடுச்சு. நம்ம எல்லாத்தையும் பறி கொடுத்துட்டு சும்மா உட்காந்துருக்கோம். ஐயாவை போன்றவர்கள் வந்து தான் இப்போ சொல்றதுக்கு ஒரு தைரியம் வேணும். எல்லாத்துக்கும் அந்த தைரியம் வருமா? அந்த ஒரு விஷயத்தில் அஞ்சா நெஞ்சர் நம் கவனகர் ஐயா. தமிழர்களை உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் ஐயாவை தெரியாதவங்க ஒருத்தர் இருக்க முடியாது. நான் எப்ப தெரியுங்களா வியந்தேன், எனக்கு ஒரு 25 வயது இருக்கும் அப்பதான் முத முத ஐயாவை பார்க்கிறேன். ஐயாவுக்கு தெரிஞ்சதோ இல்லையோ, ஒரு பள்ளிக்கூடத்தில் நான் படித்து முடித்த பள்ளிக்கூடத்தில் முன்னாள் மாணவர்கள் எல்லாம் வரணும்னு ஒரு அழைப்பு கொடுத்துருந்தாங்க. நான் போயிருந்தேன். அப்போ ஐயா வந்தார். ஒரு 16 விதமான செய்திகளை ஒரே நேரத்தில் சொல்லும்போது நான் வியந்து இந்த மாமனிதரை அப்பொழுது தான் முத முத பார்த்தேன். அந்த 16 விஷயங்களையும், அதாவது கவனக கலை என்கின்று சொல்லக்கூடிய அந்த கலையில் உலகத்தில் ஒருவர் இருக்கிறார் என்றால், அதுவும் தமிழர் என்றால், நமக்கெல்லாம் கிடைத்த மாபெரும் பொக்கிஷன். அவ்வளவு சட்டு நல்லா நீங்க நினைச்ச மாதிரி ஒரு செயலை செய்தாலே, ஐயோ நான் இது எங்க வச்சேன், இங்க வச்சேனா, அங்க வச்சேனா, தலை சொரிஞ்சிட்டு இருப்போம். 16 விஷயங்களையும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு ஒன்றொன்றாக, அதுவும் அப்பளுக்கு இல்லாமல், பிழை இல்லாமல் தெளிவா சொல்லும் போதுதான் இந்த மனிதரை வியர்ந்து பார்த்தேன். வீட்டில் வந்து செஞ்சு பார்த்தேன். ரெண்டன்னு கேட்டு மூணாவது போனா ஒண்ணு மறந்துடுது, நாலாவது போனா முதல்ல என்ன சொன்னோங்கிறதே மறந்துடுது. அப்பத்தான் வந்து அவருக்கு இன்னும் தெரியாது இது நடந்தது. அவரை ஒரு கேள்வி கேட்டேன், அவருக்கு தெரியாது. இப்ப நான் சொல்றது மேடையில சொல்றேன். அவர் ஒரு கேள்வி கேட்டேன். ஆனைமலை அரசு மேல்நிலை பள்ளிக்கு ஐயா வந்திருந்த போது நமக்கு அப்ப வந்த ஒரே குரலுங்க, நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. சிறப்பு ருகரத்தில் முடியக்கூடிய குரல், ஒன்றுமே பேசலைங்க. அவர் முதல் இதை என்னன்னு கேட்டாங்க, அதை எல்லாத்தையும் சொல்லிட்டேன். வேற எதுவுமே சொல்ல, அடுத்தது பதில் அடுத்து வந்தாச்சு. நான் அப்படி ஸ்டன் ஆயிட்டேன். 1330 குரலில் ஒரு எழுத்தை சொல்லி இரண்டு எழுத்தை சொல்லி சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு மனிதர் இருக்கிறாருன்னு அது அவர் தான். அதை மறுக்கவே முடியாது. திருக்குறளை இதைவிட எளிமையாக யாரும் சொல்ல முடியாது. அரச சபையில வந்து இவர் வந்து மாபெரும் கலைஞராக அமர வேண்டியவர். அது இன்னும் கொடுக்கல, அது எல்லாம் உங்க கையில தான் இருக்கு. அரச சபையில மாபெரும் மிகப்பெரிய கௌரவம் மிக்க ஒரு கலைஞராக ஒருவர் அமர வேண்டும் என்றால் அத்துணை தகுதிகளும் அவருக்கு தான் இருக்குது. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. சினிமாவில் கொடி கட்டி பறந்தவன் ஒரு தலைவர், எங்க இயல் இசை நாடக மன்றத்துக்கு தலைவர். இதுக்கு அரசு எங்க போயிட்டு இருக்கு? உண்மையில் யாரிடம் கலைகள் இருக்கிறது, திறமை இருக்கிறது என்பதை யாரும் பார்க்கிறது இல்லை. உண்மையிலேயே வந்து ஒரு மிகப்பெரிய அரச சபை கலைஞராக இது கண்டிப்பாக கொண்டு வரணும். அது எல்லாரும் நம்ம முயற்சி பண்ணினா தான் கொண்டு வர முடியும்.